ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ரிக்கே சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மசாலா இட்லி சேமரம் பார்க்கலாமாங்க அரை கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொல கொலன்னு இருக்க வேணாம் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஆயில் ஹீட்டான உடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதோட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இதோட ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இதோட கொத்தமல்லியும் கொஞ்சம் நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் வதங்கிட்டு வந்து லைட்டாக வதங்கின உடனே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு பச்சைவாசம் போகிற அளவுக்கு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க இது லைட்டாக வதங்கின உடனே இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை பச்சை வசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கன உடனே இதில் ஒரு நாலு பீன்ஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு கேரட்டு துருவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இது கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க கேரட்டும் பீன்ஸும் நல்லா குக் ஆகிறதுக்காக இதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் இருக்கக்கூடியதான அந்த வாட்ரு கண்டென்ட்லாம் குறைஞ்ச பிறகு ட்ரை ஆகிடும் அந்த டைமில் இதோட ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிறதான பச்சை பட்டாணியை நான் ஒரு கால் கப் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா இதோட இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஹீட் குறையிறதுக்காக வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அதை நம்ம எலிப்ஸ் வடிவத்தில் அதாவது இந்த மாதிரி கையாலே நல்லா லென்த்தியாக நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயில் நல்லா தடவிக்கோங்க சுற்றிலும் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு நம்ம இதில் இட்லி மாவை பாதியளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அளவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தானே அந்த மசாலா உருளைக்கிழங்க மிடில் இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறதான போர்ஷன்லேயும் மாவை ஃபுல் பண்ணிக்கோங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இட்லி நம்ம எப்படி ரெடி பண்ணுமோ அதே போலவே நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நான் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா மேலே பொங்கி வந்துடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு வேணால் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் மாவில் நல்லா குக் ஆகிடுச்சி ஒட்டாமல் வந்திருக்கு இது ஹீட் ஆறுன பிறகு இதை நம்ம இந்த மாதிரி கார்னரில் கத்தி வச்சு இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம கொஞ்சம் அப்படியே கேப் போடுற மாதிரி சரி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் இருந்தாலும் கார்னரில் இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டாப் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக தட்டினிங்களாவே டாப்பாக வந்துடும் பாருங்கள் நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதான டம்ளர்ஸையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சால்ட் எல்லை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இதை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே போல் கொஞ்சமாக இலையும் சேர்த்துட்டு இது கலந்து விட்டுருங்க இது லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதான இந்த இட்லியை இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மேலேயும் பார்த்திங்களா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க மீது இருக்கிறதான இட்லியும் இதே போலவே செஞ்சுருங்க இதை செஞ்சுட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போது இதை நான் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் குக் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் ஈஸியாக கட் பண்ண வருது கார்னர்லாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம மசாலாவை குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக பாருங்கள் கட் பண்ண ஈஸியாக வருது பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா இட்லி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்